ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து ஒரு டேபிளை வந்து ஐனிங் டேபிளா எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத பாக்க போறோம். பொதுவாக இது எப்படிங்கறதே நிறைய டெய்லர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு உபயோகமா இருக்கும். தெரிஞ்சவங்க உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்றதா நினைக்க வேணாம், மன்னிச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ, அன்னைக்கு ஒரு நாள் நான் அயன் பண்ணலாம்னு போனேன்னா போய் பார்த்தா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரிதான் டேபிள் இருக்கும். கட்டிங் டேபிள் ஆகட்டும், இல்ல ஒரு இரும்பு டேபிளா இருக்கட்டும், நார்மல் டேபிளா இருக்கட்டும், இப்ப வர எல்லாமே இந்த மாதிரி கலர் போட்டு ரொம்ப பாலிஷா தான் வருது. இல்ல இரும்பு டேபிளாவே இருந்தாலும் நைஸா தான் இருக்கு. இதுல நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணணும் அப்படின்னு போனான்னு வச்சுக்கோங்க. இப்படி அயன் பண்ணணும் அப்படின்னு போனோம்னா மேக்சிமம் இந்த மாதிரி பிளைனா அயன் பண்ண முடியாது. பைசாஸ் நம்ம அயன் பண்றோம் அப்படின்னு போனோம்னா துணியை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா துணியும் சேர்ந்து அயன் பாக்ஸோட சேர்ந்து போறதுக்கு ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதனால நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஓல்டு பிளாங்கெட், இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற ஓல்டு பிளாங்கெட் எடுத்து இது மாதிரி மேல விரிச்சுக்குவோம். மேல இந்த மாதிரி விரிச்சிட்டு அது மேல கிளாத்தை போட்டு அயன் பண்ணாலும் அப்பயும் துணி நகரும், தெரியுதுங்களா? லைட் வெயிட் வந்து அயன் பாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி இந்த மாதிரி ஹெவி வெயிட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க டெய்லரிங்ல. வீட்டு யூஸ்க்கு லைட் வெயிட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹெவி வெயிட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா துணியோட சேர்ந்து இந்த இது நகரது, தெரியுதுங்களா? இது வந்து நிறைய இருக்கனால ஒண்ணும் தோணல, பல சமயம் பார்த்தோம்னா துணியோட சேர்ந்து இதுவும் நகருங்க. அந்த மாதிரி நகராம இருக்கிறது சேம். இதே லோ பட்ஜெட்ல நம்ம ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு போனோம்னா நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா, ரொம்ப கம்மியா போட்டோம்னா கூட ஒரு 500 ரூபா இல்லாம டேபிள் ஐனிங் டேபிள் நமக்கு கிடைக்காது. அப்படியே அந்த மாதிரி கிடைச்சாலும் அந்த டேபிள் வந்து சின்னதா இருக்கும், ரொம்பவே ரொம்ப ஒரு 2 அடி 3 அடி 3 அடி கூட இல்ல, அந்த முக்கோண ஷேப்ல ஒரு 2 அடியில தான் வருது. 1 to 2 or 1.5 to 2 அந்த மாதிரி தான் வருது. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிறது இல்ல, அதனால நம்மளே வந்து ஓனா கட்டிங் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஆசாரி கூலி ஆளுகளை கூப்பிட்டு செய்யறது அப்படிங்கிறது பெரிய செலவாக போகுது. நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய பிளாங்கெட் எடுத்து விரிச்சு போட்டுக்கோம், நகர்ந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அயன் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, நான் அப்படித்தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பண்றீங்களான்னு தெரியல, நான் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து என் கடையில அயனிங் டேபிளும் கட்டிங் டேபிளும் தனித்தனியாக வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது, அதனால நான் வந்து அயனிங் பண்றதும் கட்டிங் டேபிள் தான் பண்ணுவேன், கட்டிங் போடுறதும் கட்டிங் டேபிள தான் பண்ணுவேன், வேற வேற இது கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்க தனியா உங்களுக்கு டேபிள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா இதை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைங்கிறவங்க என்ன மாதிரியே செஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஓல்டு பிளாங்கெட்டு, வீட்டில் யூஸ் பண்ணாம நிறைய வச்சிருக்கோம். நான் வந்து இதுவே அடிச்சு காமிக்க போறது கிடையாது, ஆல்ரெடி நான் என்னோட பண்ணிட்டேன், அது எப்படி பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்தா அதை பண்ணிக்கோங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி ஓல்டு பிளாங்கெட்டு, இந்த மாதிரி ஆணி, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஆணி, தெரியுதுங்களா? இது வந்து சோபாக்கள் யூஸ் பண்ணுவாங்க, சோபாலையில துணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட மண்டை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, தெரியுதுங்களா? இதோட மண்டை வந்து கொஞ்சம் பெருசா தட்டையா இருக்கிறதுனால துணியை வந்து நல்லா ஹோல்டு பண்ணிக்கும், அதனால இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்ல அப்படின்னா எப்படி வீடுகளில் சாதா சுள்ளாணிங்கிறது நம்ம வச்சிருக்கோம், சின்ன சின்னதா சுள்ளாணின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம், அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து உட்டன் டேபிள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி இரும்பு டேபிள் வச்சிருக்கீங்கன்னா இது தேவைப்படாது, ரொம்ப ஈஸியா அதை இன்னும் ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். வாங்க, எனக்கு எப்படி பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன், பாக்கலாமா? இது வந்து என்னோட பழைய கட்டிங் டேபிள், பழைய ஜமக்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜமக்காலத்தை தான் இது மாதிரி போட்டிருக்கிறேன். என்னோட டேபிளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜமக்காலத்தை மடிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட டேபிளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜமக்காலத்தை மடிப்பு போட்டுக்கணும். மடிப்பு போட்டுட்டு சேம் இதே ஆணிதான், தெரியுதுங்களா? சேம் இதே ஆணிதான் மடிச்சுட்டு ரொம்ப இறக்காம, ரொம்ப இறக்காம இந்த மாதிரி இந்த எட்ஜு கார்னர்ல ஆணி வச்சு அடிச்சிருக்கேன், துணி நகர்ந்து வராம இருக்கிறது, தெரியுதுங்களா? துணி நகர்ந்து வராம இருக்கு. ஒரு பக்கம் அடிச்சுட்டு நல்லா இழுத்து சேம் அதே சைடு இப்படி வந்தீங்கன்னா, இங்கிட்ட டேபிள் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? இங்க ஆணி அடிச்சிருக்கேன், இங்க ஆணி அடிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஃபுல்லா ஆணி அடிச்சிருக்கேன். இந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நல்லா இதே இழுத்தாலும் வரல, இழுத்து காமிக்கிறது, தெரியுதுங்களா? இழுத்தாலும் சேம் அதே பொசிஷனுக்கு போயிடும். டேபிள்ல நீங்க வச்சு அயன் பண்றதுக்கு எண்ணெய் இழுத்தாலும் நகராது, கிளாத்து எண்ணெய் இழுத்தாலும் நகராது, தெரியுதுங்களா? எண்ணெய் இழுத்தாலும் நகராது. இந்த சைடுல நான் ஆணி அடிக்கல, ஏன்னா இதுவே நான் எனக்கு ஜமக்காலம் போட்டுக்கிறேன் அப்படிங்கறனால எனக்கு இதுவே வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே ஜமக்காலத்தை உள்ள மடிக்கும் போது நான் நல்லா வந்து உங்களுக்கு சேம் பர்ஃபெக்ட் அயனிங் டேபிள் மாதிரியே வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஜமக்காலத்தை மடிக்கும் போது உள்ள வந்து ஸ்பாஞ்ச் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அது எங்க வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க ஜமக்காலமோ பிளாங்கெட்டோ போடும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் பத்தல, இனி எனக்கு இனி வந்து எனக்கு அந்த கட்டிங் டேபிள் இருக்கிற மாதிரியே ஸ்மூத் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட், தெரியுங்களா? தெரியுதுங்களா?
ஸ்பாஞ்ச் ஷீட்டு வந்து இந்த மாதிரி தனியாக மீட்டு கணக்கில் வாங்கலாம். நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது இதில் எல்லாம் பொம்மை செஞ்சு விளையாண்டுருக்கோம். கலர் கலராக வந்து பொம்மைக்கு கவுன் போட்டுருக்கோம் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஷீட்டு. இதை வந்து நீங்கள் என்ன சைஸ் டேபிள் வச்சுருக்கீங்களோ அந்த டேபிளை அளந்துட்டு போங்க. அளந்துட்டு போய் அங்கே என்ன சைஸில் இருக்கோ அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஜமக்காலை வந்து மடிச்சு போடுறோம் இல்லையா, உள்ள மடிப்பு போடுறோம் இல்லையா, மடிப்பு போடும்போது உள்ள ஒரு லேயரை வச்சுட்டு மேலே அப்படியே மடிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஜமக்காலமோ பிளாங்கெட்டோ வந்து ஒரிஜினலாக அந்த கட்டிங் டேபிளோட அதே குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ புதுசாக வந்து யூடியூப் வீடியோலாம் போட ஆரம்பித்ததுனால இதே மாதிரி போட்டால் நல்லா இல்லை அப்படிங்கிறனால மேலே வந்து லைனிங் கிளாத்து தான் சிமெண்ட் கலர் வாங்கி மேலே போட போகிறேன். அது போட்டோம்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அந்த கிளாத்து நம்ம தனியாக வைக்கிறனால அது ஆணி அடிக்க தேவையில்லை. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து வாஷ் பண்ணி அலசி போடுறக்கும் வசதியாக இருக்கும். அதை பண்ண போகிறேன், நீங்களும் பாருங்கள். இந்த தகவல் உபயோகமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணால் தான் நினச்சா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த கலர் கிளாத் தான் போட போறேன். அதுக்கு நமக்கு தேவையானது குண்டூசி தேவை. குண்டூசி எடுத்திருக்கேன். எஜ்ஜி எல்லாமே தெரியுங்களா, ஆள் இல்லை நானே செய்யணுங்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குண்டூசி எடுத்திருக்கேன். மருந்து போறோம். பாருங்க, அழகாக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த கிளாத்தை வாஷ் பண்ணிக்கலாம். ஜமக்கலமே போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து வாஷ் பண்ண முடியாது, ஆணி அடிச்சிடும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். நல்லா குண்டூசி போட்டிருக்கேன். இந்த துணியை நல்லா மடிச்சு விட்டு போடணும். இந்த பக்கம் எல்லாமே வந்து நல்ல உள் பக்கமாக வந்து துணியவே மடிச்சுட்டேன் நானே, எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும். இங்கேயே எல்லாமே ஜமக்கலம் தான் அடிச்சிருக்கேன், குண்டூசி தான் அடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு மரத்தில் வந்து கட்டிங் டேபிள் கிடையாது, ஐனிங் டேபிள் கேபிள் கிடையாது, நான் வந்து இரும்புதில் தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, நம்ம ஆல்ரெடி வீடுகளில் யூஸ் பண்ணுவோம், மேலே பிளாங்கெட் போட்டுதான், ஆனாலும் நகரும். அந்த மாதிரி நகரும் போது இந்த மாதிரி அந்த இரும்பு டேபிளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜமக்காலமோ பிளாங்கெட்டையோ வந்து மடிச்சுட்டு இந்த கார்னரில் எல்லா கார்னர்லேயும் நாடா வச்சு அடிச்சிருங்க. நாடா வச்சு அடிச்சிட்டிங்கன்னா நாடா வந்து கீழே இருக்கிற கம்பியில் வந்து இறுக்கி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராது. ஓகேங்களா, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் எனக்கும் இது தெரியாமல் தான் இருந்துச்சு. வெறுமனே பிளாங்கெட்டை போடுவேன், அது இங்கிட்ட அங்கிட்ட நகரும், இழுத்து இழுத்து அயன் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ரொம்ப நல்லது, சந்தோஷம். டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என் கடையெல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும், அதை மைண்ட் பண்ணாதீங்க. பை பை, டாட்டா.